குழு நண்பர்களுக்கு வணக்கம். 27/9/2022 வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி பணத்தை தேடி ஓடிக்கிட்டுருக்கோம். சந்தோஷம் வேணால் பணம் வேணும், நோயிலேருந்து விடுபடணும்னா பணம் வேணும், நினச்சதை சாதிக்கணும்னா பணம் வேணும், மற்றவங்கள அன்பாக வச்சுக்கணும், மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டணும்னா கூட பணம் வேணும், ஒருத்தவங்களுக்கு உதவணும்னா பணம் வேணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா பணம் வேணும், உணவு வேணும்னா பணம் வேணும், சாப்பிட்ணுன்னா பணம் வேணும், சரியா? இந்த மாதிரி தொட்டத்துக்கெல்லாம் பணம் வேணும். இப்போ இன்னும் கொஞ்சம் போய் செத்து போனால் புதைக்கிறதுக்கு கூட பணம் இல்லைன்னா புதைக்க முடியாது போல், கொளுத்த முடியாது போல். அடுத்து அதை விட முக்கியம் தண்ணி. தண்ணீர் கூட பணம் இல்லைன்னா கிடைக்காது. ஆக பணங்கிற ஒன்று தான் வாழ்க்கையை சாதிக்குங்கிற இடத்துல நம்பிட்டு எல்லோரும் பணத்தை தேடி ஓடிட்டுருக்கும்போது, நீரை உருவாக்கி பூமியில் எல்லாத்தையும் பணம் இல்லாமல் உருவாக்க முடியும். விவசாயம்னா பணம் இல்லாமல் இல்லை, உற்பத்தி பண்ணணும்னா பணம் வேணும், விவசாயம் செய்யணும்னா பணம் வேணும், பயிர் வைக்கணும்னா பயணம் வேணும், விதை வேணும்னா பணம் வேணும், அறுவடைனா பணம் வேணும். கிட்டத்தட்ட எந்திரங்கள் இல்லைன்னா எதுவும் இல்லை அப்படிங்கிற இடத்த நோக்கி போயிட்டுருக்கிற காலத்தில் பணம் இல்லாமலே செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழர் வேளாண்மைங்கிற ஒன்று துவங்கி நீரை உருவாக்க முடியும். மனிதர்களால் உருவாக்கப்படுகின்றது நீர், விளைச்சல் விதையிலேருந்து விளைச்சலை உருவாக்குறது மாதிரி நீரை உருவாக்க முடியும் அப்படின்னு நீரை உருவாக்கத்தில் முனைப்பாக தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு களமிறங்கி 2 ஆண்டுகளாக பருவமழை நல்லபடியாக பெஞ்சிட்ருக்கு. இனி ஒரு ஆண்டுகளில் தொடர்ந்து அதை நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரியே விதையிலேருந்து விளைச்சல், விளைச்சல்லேருந்து விதை, அடுத்தது விதைப்பு விட்டால் அடுத்தது அறுவடை, நடவு செஞ்சால் அறுவடை அப்படிங்கிற இடத்த நோக்கி வேளாண்மை கொண்டு போகிறோம். வேளாண்மைங்கிறது எல்லாரையும் காப்பாற்றுறது, உணவுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் சாப்பிடுகின்ற மருந்து எப்படி நோயிலேருந்து காப்பாற்றுதோ அது மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் வேண்டிய, மனிதர்களுக்கெல்லாம் வேண்டிய எல்லா மருந்தை எல்லா மனிதர்களுக்கும் மருந்தாகவே ஒவ்வொரு வேலையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உணவுங்கிற ஒன்றை, நெல்லுங்கிற ஒன்றை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அது காற்று, தண்ணீர், வெப்பம், இந்த மூணையும் சமப்படுத்துகின்ற வேலையை, நிலைநிறுத்துகின்ற வேலையை, சமச்சீராக சீரமைக்கின்ற வேலையை செய்கிறதுக்காகவே நீர்லேயே நின்று நீர்லேயே எழும்பி விளைகின்ற நெல்லுங்கிற தானியத்தை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதில் தான் ஆண்டியிலேருந்து அரசன் வரைக்கும் எல்லாருமே நோயற்று வாழ்ந்தாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது. எல்லாருக்கும் மருந்து எல்லா நோய்களுக்கும் கொடுக்கறத விட இந்த காற்று, தண்ணீர், வெப்பம், வாதம், பித்தம், செலுத்தும் இதை சரி பண்ணுறது மாதிரி ஒரு பொருளை கொடுத்தா நல்லதுன்னு நினச்சிட்டு உடம்பில் உள்ள ஒட்டுமொத்த தண்ணீர், ஒட்டுமொத்த காற்று, ஒட்டுமொத்த வெப்பம் இதை எல்லாத்தையும் மறுசுழற்சி செய்கிறதுக்கும் புதுப்பிக்கிறதுக்கும் சமநிலை நிறுத்துறதுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் சாப்பிடும்போதெல்லாம் அந்த வேலையை அது செய்யணுங்கிறதுக்காக அந்த மாதிரி தண்ணியிலேயே நிறுத்தி குளிர்ச்சி அதிகரிக்கும் போதெல்லாம் வெப்பத்தை வாங்கிறதுக்கும், வெப்பம் அதிகரிக்கும் போதெல்லாம் குளிர்ச்சி எடுத்துக்கிறதுக்கும், தேவையில்லாத வெப்பத்தை குளிர்ச்சியின் துணையோடு வெளியேற்றுறதுக்கும், அதுபோலவே காற்றின் துணையோடு நீரில் நின்று தன்னை சமநிலைப்படுத்திக்கவும் வரப்புயர நீர் நிறுத்தி நம்ம முன்னோர்கள் இந்த அற்புதமான மருந்தை தயாரித்தாங்க. அந்த நோயற்று வாழ்கின்ற அந்த மருந்தை தயாரித்ததால் தான் மருந்தே உணவுங்கிற சொல்லு வந்தது. அந்த வேலையை மீண்டும் நோயற்று வாழ்வதற்காக அந்த மருந்தும் உணவும் ஆகிய இரண்டும் சேர்த்து நம்ம தயாரிக்கிறோம். மிக உயர்ந்த சுவை, மிக உயர்ந்த தரம், மருத்துவ பண்புகள் குறையாமல் தூய்மையான மழை நீர்லேயே விளையிறது மாதிரி, அந்த மாதிரி உற்பத்தி பண்ணியிருக்கிற நாற்று எந்த விதமான உரமும் இல்லை, பூச்சிக்கொல்லி இல்லை, வெறும் விதைச்சிருக்கோம், நாற்று வளர்ந்துருக்கு. சரியா? ஆத்தூர்க்கு செடி, தூயமல்லி, கருப்பு கவனி, ஒட்டடையான், 4 விதமான நெல் நடுறோம். சரியா? நண்பர்கள் எல்லோரும் களமிறங்கி அந்த நடவு எடுத்தது அறுவடை அப்படிங்கிற இடத்துல நிலத்தை தயாரிக்கும் பணியில் இருக்காங்க. நிலம் தயாராகிட்டுருக்கு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அறுவடை செய்த நிலம் மீண்டும் வெற்று பூமியாக நிற்கிது. இதிலிருந்து தான் மீண்டும் இந்த ஆண்டு முழுவதும் வேண்டிய உணவு உற்பத்தி ஆக போகுது. அதுக்காக களத்தில் தயாராக நாற்று இருக்குது. மழைக்காலத்துக்கு முன்னாடி நடுவயில நட்டு உயர்த்திய வரப்புகள் மறைய நீர் நிறுத்தி
மீண்டும் அந்த தமிழர் வேளாண்மையில் உணவே மருந்தாகவும் மருந்தே உணவாகவும் தயாரிக்கக்கூடிய அந்த தயாரிப்பு வேலையில் உண்ணுகின்ற ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய உடலை ஒவ்வொரு வேலையும் எப்படி மருந்து சாப்பிட்டா மருந்து போய் நோயை தீர்க்குதோ அது மாதிரி ஒவ்வொரு வேலையும் உண்ணுகின்ற உணவு ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு தடவையும் அவனுடைய உடலில் உள்ள இந்த வாதப்பித்த சிலத்துமத்தை சமப்படுத்துவதற்காகவே வரப்போய் மறைய நீர் நிறுத்தி அதில் அந்த தானியத்தை உற்பத்தி பண்ணுற அந்த புனிதமான பணியிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற நண்பர்கள், புதிதாக களமிறங்கி இருக்கின்றவர் குடந்தையிலிருந்து வந்திருக்கின்ற வேல்முருகன், அவரும் தமிழர் வேளாண்மை செய்யணுங்கிற ஆர்வத்தில் வந்து மண்வெட்டியோடு நிற்கிறாரு. இவர்கள் எல்லோரையும் வாழ்த்தி பெருமையோடு இந்த புனிதமான தொழிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். சார்ந்த நண்பர்கள் இளைஞர்கள் அந்த பருவகாலத்தோடு சேர்ந்து தூய மழைநீரில் நிறுத்துகின்ற அந்த வேலையை அடுத்து வரும் பருவகாலத்திற்கு தகுந்தாற்போல் மழைக்காலத்திற்கு முன்னதாக நடவு பணியை மேற்கொள்வது சால சிறந்தது. நன்றி, வணக்கம்.